Hi friends, I am Karthik Dhuruvam Academy. Okay, in the video padi vandu pathina TNPSC padichittirukra ovvoru manavargalukkum kandippa payanulla oru video padiva irukum seringla adhavu namba TNPSC padichittirukra manavargalla oru sila saarar vandirukanga adhavu oru sagodari vandu pathina thanamum kaalila endirichu than velaiya mudichittu அதுக்கப்புறம் தன்னோட குழந்தைகளுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து தான் ஹஸ்பண்டு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் என்னென்ன வீட்டில் ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா தன் வீட்டில் வந்து அப்பா வேலைக்கு போகலை, அம்மா வேலைக்கு போகலை, அக்கா தங்கச்சி இருக்காங்க சரிங்களா. இவங்க எல்லாத்தையும் தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு தூணாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இருக்கார். அவர் வேலைக்கு போனால் தான் அந்த வீட்டை வந்து காப்பாற்ற முடியும் சரிங்களா. மூணு ஷிஃப்ட் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டுருக்காரு சரிங்களா. அப்படி இருந்தவர் என்னது படிச்சிட்ருக்காரு சரிங்களா. அவங்க படிச்சுட்டு இருந்தாலுமே அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும் சரிங்களா. அவங்களுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொண்டு வராதிங்க சரிங்களா. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா தினமும் அந்த வேலை இருக்க தான் போகுது சரிங்களா. அதாவது நம்ம அது வந்து நம்மளோட கடமை சரிங்களா. இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு தான் ஆகணும். அந்த குழந்தைக்கு வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு தான் ஆகணும். ஹஸ்பண்ட் இருக்காரா அவங்களுக்கு நம்ம பார்த்து தான் ஆகணும். வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்கா அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த வேலையை செஞ்சுட்டேன், டயர்டாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்க முடியல, அந்த வேலை செஞ்சதுனால இதை நான் என்னால் பண்ண முடியல சரிங்களா. வீட்டில் வந்து 4 பேர் இருந்தும் 4 பேரும் வேலைக்கு போகல, நான் தான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், அதனால் என்னால் படிக்க முடியல அப்படிங்கிற தாட்டை வந்து கொண்டு வராதிங்க சரிங்களா. வீட்டு வேலைங்கிறது இருக்க தான் போகுது சரிங்களா. நம்ம வந்து வீட்டுக்காக நம்ம உழைக்க தான் போகிறோம். இது வந்து எப்போவுமே எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று தான் சரிங்களா. அதனால் அந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது அது தனி சரிங்களா. தினமும் இருக்க தான் போகுது, நாளைக்கு அந்த வேலையை நீங்கள் செய்ய தான் போகிறீங்க, அது எந்த ஒரு மாற்றமும் நடக்க போகிறது கிடையாது. படிக்கிறப்ப அந்த தாட்டை கொண்டு வராதிங்க புரியுதுங்களா. படிக்கிறப்ப அவன் இந்த வேலை செஞ்சதுனால தான் இந்த வேலையை என்னால் பண்ண முடியல, இந்த படிக்க முடியல அப்படிங்கிற தாட்டை கொண்டு வராதிங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. படிக்கிறப்ப சந்தோஷமாக மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். படிக்கிறப்ப சந்தோஷமாக அந்த பாடத்தை படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும், அந்த படிப்பே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். படிக்கிறப்ப சந்தோஷமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடை பார்த்துருப்போம் சரிங்களா. நம்ம ஊரில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மாஸ்னு ஒரு டீ கடை இருக்குது. அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே மாஸுங்கிற டீ கடை மாஸாக இருக்கும். சூப்பராக டீ போடுவார். எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து பார்த்து பஸ் நிறுத்துனாங்கன்னா அங்கே ஒரு டீ குடிச்சு தான் போவாங்க. அது மாதிரியான ஒரு டீ கடை தான் சரிங்களா. அந்த டீ கடை இருந்துமே பக்கத்தில் யாருமே டீ கடை வைக்கல, ஏன்னா இதுதான் ஓடுது இல்லை, அதனால் யாருமே டீ கடை வைக்கல. அப்படி இருந்துமே ஒருத்தர் வந்து பக்கத்தில் டீ கடை வச்சார், அந்த டீ கடை வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வைக்கிறப்ப எல்லோரும் திட்டினாங்க, அந்த டீ கடை நல்லா ஓடுது, உன்னோட டீ கடை எப்போ ஓடும், ஓடாது அப்படின்னு சொல்லி நிறையா நெகட்டிவ். இருந்தாலுமே அவர் என்ன பண்ணார், அவர் அந்த தொழிலை வந்து நம்பினார், முழு மனசோட முழு நம்பிக்கையோடு அந்த தொழிலை வந்து நம்பினார், டீ கடை வச்சார். அந்த டீ கடைக்கு ஈக்குவலாக அந்த டீ கடை வந்து இப்போ ஓடுது சரிங்களா. அவ்வளோ பேர் வந்து நெகட்டிவாக சொன்னாங்க, இருந்தாலுமே என்னது அவர் அந்த தொழில் மேலே வச்ச நம்பிக்கையும் ஒரு கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும், ஒருத்தன் வந்து என் டீ கடையில் வந்து சாப்பிட்டான்னா திரும்ப போகமாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சார் சரிங்களா. முழு மனசோட எவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் அந்த நம்பிக்கையோடு இறங்கினார்ல, அதனால தான் அவர் சக்ஸஸ் பண்ணார். அதனால தான் சொல்கிறேன், என்ன ஒர்க் இருந்தாலும் சரி ஒர்க்லாம் வந்து தள்ளி வச்சுருங்க சரிங்களா. ஒர்க்குங்கிறது தினமும் நடக்கக்கூடியது தான், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கிறது இருக்கக்கூடியது தான், அது எப்போவுமே இருக்கக்கூடியது தான். அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம முழு மனசோட அந்த படிப்பை விட்டுறாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோமா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிற முழு தாட்டோட படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படிப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. இதை மட்டும் மனசில் வைங்க, கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவ மக்ரம்லேருந்து கார்த்திக்.